Good evening, children. இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் மட்டும் சொல்லி கொடுத்திருந்தேன். இப்படி கிராஃப் வரையறதுன்னு பார்க்கலாம். இப்போ யூஷுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சென்டர்ல நோட்ல வந்து கரெக்டா சரிபாதி பார்த்து நீங்க இந்த லைன்ஸ் போடுவீங்க. ஆனா இந்த சம்ஸ் எல்லாம் செய்யும் போது நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அது ஓகே. இந்த சம்ஸ் எல்லாம் செய்யும் போது இந்த வேல்யூஸ் பாருங்க, ஒய்யோட வேல்யூஸ் பாருங்க, எக்ஸோட வேல்யூஸ் -2, 3. சோ அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இங்க 5, இங்க ஒரு 5 அல்லது அங்க 5 கட்டாயமா இருக்கும், அதனால அது பிரச்சனை இல்ல. ஆனா வையோட வேல்யூ வந்து எங்க அதிகமா இருக்கு, பாசிட்டிவ் சைடுலயா நெகட்டிவ் சைடுலயா பாருங்க. இப்ப இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கனால இப்ப 16ங்கற நம்பர் இங்க மார்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது பண்ண முடியாதுல, அதனால இந்த எக்ஸ் ஆக்ஸ் அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருங்க, இறக்கிடுங்க. நம்ம 2-2 எடுத்துக்கலாம், இல்ல அனதர் வே வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆக்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம், தப்பு இல்ல. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நான் கீழே கொஞ்சம் கொண்டு வந்துறேன். எவ்வளவு வேணா கொண்டு வரலாம். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஆக்சிஸ் நேம் பண்ணுங்க, எக்ஸ் ஓ எக்ஸ் டாஷ். ஓ இஸ் நதிங் பட் ஆரிஜின் 0,0. ஹரிசான்டல் லைன் கிடைமட்ட கோடுக்கு எக்ஸ் அச்சுன்னு பேரு. இந்த வெர்டிகல் லைன் செங்குத்து கோடுக்கு ஒய் அச்சுன்னு நேம், ஒய் ஓ ஒய் டாஷ். சரியா, அடுத்தது எப்பவும் போல 1 சென்டிமீட்டர் கேப்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் லைன்ஸ்ல மார்க் பண்ணுங்க, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. சிம்லர்லி இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஆக்ஸ்ல -1, -2, -3, -4, -5 இப்படி மார்க் பண்றோம். தென் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து 16 நம்பர்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, 1-1 எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2-2 எடுத்துக்கோங்க ஸ்கேல். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 லைக் தட் 2-2 எடுத்துக்கோங்க. அந்த ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லா ஒரே மாதிரி எடுக்கணும். அடுத்தது கீழே -2, -4, -6, -8 லைக் தட். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5-5 கொஞ்சம் எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 2-2 எடுத்துக்கலாம். இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் இந்த இந்த கேப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் பாத்துக்கோங்க. இது மார்க் பண்ணிட்டு அப்புறம் ஆரிஜின் குறிச்சா ஓகே. சரியா, இந்த ஒரு கோடு போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 சென்டிமீட்டர் தள்ளி கூட எழுதிருவீங்க. இது இந்த கேப் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் ஈக்குவலி 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது மார்க் பண்ணணும்னு அபரிச்சுப்பாங்க. ஓகே, வி வில் பிளாட் த பாயிண்ட்ஸ். -2, 16 இந்த பேர் எடுத்துக்கோங்க. ஒன்று எக்ஸ் அண்ட்